ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில டைமில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருக்கும். பட் தெரிஞ்சால் நாமளே ஷாக் ஆகிடும், இவ்வளோ சின்ன விஷயம் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இட்லி வந்து நல்ல மல்லிப்பூ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா காசு போட்டு அரிசி வெளியிலேருந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த மாதிரியெல்லாம் வாங்கவும் மாட்டேன். ஏன் போய் சொல்லணும், வீடியோக்காக. நார்மலாக ரேஷனில் கிடைக்கும் இல்லையா, அந்த பச்சை அரிசி புளுங்குள்ள அரிசி தான் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பச்சரிசி 3 கிளாஸ் சேர்த்துருக்குறேன், அண்ட் புளுங்குள்ள அரிசி வந்து 2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்து கரெக்டான பதம். நான் சொல்கிற இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் உளுந்துடாமல் உளுந்து பருப்பு வந்து இதில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம், 1.5 கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு, 1 கிலோ அரிசிக்கு தான் இது கணக்கு. இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஃப்ரெஷ் சாப்பாடு போடுறதை விட நைட்டு மிச்சமான சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு அதை யூஸ் பண்ணினா இட்லி இன்னும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் சாப்பாடு மிச்சமானால் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் இந்த மாதிரி தோசை மாவு போட்டுடுங்க. இட்லி அவ்வளோ அருமையாக வரும். எல்லோரும் இதுனா குஷ்பு இட்லியா, இது சாப்பிட்றதா, தலையில் வைக்கிறதா அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஜோக்ஸப்பாட்டு அடுத்த வந்து தேங்காய் வாங்கினாக்கா நிறைய டைம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருப்போம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அந்த குடிமை மேலே வர மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுடுவேன். இந்த தேங்காய் வாங்கி கிட்டத்தட்ட வந்து 15 நாளுக்கு மேலே ஆகுது. அந்த தண்ணி கூட ட்ரை ஆகல பாருங்கள். இந்த தேங்காய் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. உடச்சா அதோட எனக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே லேசாக பண்ண உடனே இங்கே பாருங்கள், அப்படியே கப்பாக வந்துடுச்சு. அண்ட் இந்த இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த கொட்டாங்கச்சி கெட்டு போயிருந்தால் அதில் ஒட்டின்னு இருந்திருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் இதுக்கும் மேலே ரொம்ப நாள் நீங்கள் வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, தேங்காயில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டே போகும். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது கொப்பரையாக மாறுமே தவிர கெட்டெல்லாம் போகவே போகாது. அண்ட் அடுத்த குறிப்புக்கு போகலாம். தேங்காய் வந்து நம்ம வாங்கிட்டு துருவி வந்து வச்சுப்போம். ஸோ துருவி வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு லைட்டாக 1-4-5 பல்ஸ் பண்ணி பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி சூப்பரான துருவல் வந்து ரெடி ஆகிடும். ஏன் நம்ம ஈஸியாக விட்டுட்டு ஏன் கஷ்டப்பட்டு பண்ணணும். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டான ஒரு குறிப்பு பார்த்துடலாம். நெஞ்சிரிச்சல், அஜீரணம் பிரச்சனை, இப்போ எல்லாருக்குமே இது அதிகமாக இருக்குது. நான் சுற்றி பார்க்குற எல்லாருமே இந்த பிரச்சனை தான் சொல்கிறாங்க. அதுக்காக தான் இது 1 கிளாஸ் தண்ணியில் வந்து 1 கைப்பிடி வந்து புதினா, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சீரகம், சோம்பு இருந்தால் அதுவும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை வேணும், அது இல்லாமல் குடிக்க முடியாதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க, பரவாயில்ல. இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா இனி ஜீரணம் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. என்ன வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்ட உடனே இதை நீங்கள் குடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்